அருள்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேசுகின்ற உறுப்பினருடைய ஐயம் போக்குகின்ற வகையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் நிதிநிலை அறிக்கையிலேயே முதல் கட்டமாக 100 கோடி ரூபாயை மானிய நிதிநிலை அறிக்கையிலே அறிவிக்கின்ற பொழுது அரசின் சார்பிலே முதல் கட்டமாக 100 கோடி ரூபாயை அள்ளித்தந்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதை தொடர்ந்து அரசின் சார்பிலே வழங்கப்பட்ட நிதி ஒரு புறம் என்றால், இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நீங்கள் கோருகின்ற அனைத்து திருக்கோயில்களுக்கும், அது திருப்பணிகள் என்றாலும் சரி அல்லது நந்தவனங்கள் உருவாக்குகின்ற பணி என்றாலும் சரி அது திருத்தேர்கள் என்றாலும் சரி அனைத்து குளங்களை செப்பனிடுகின்ற பணி என்றாலும் சரி, எதிர்கட்சி ஆளும் கட்சி என்று பாராமல் அனைத்து உறுப்பினருடைய கோரிக்கையும் ஏற்று நீங்கள் கோருகின்ற, நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த 1000 கோடி ரூபாயை 5 ஆண்டுகள் அல்ல ஓராண்டுகளிலே ஒதுக்கின்ற ஒரு மதிநுட்பத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், 2022 இதேபோன்று இந்து சமய அறநிலையத்துடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது, எத்தனை மானிய கோரிக்கை தாக்கல் செய்கின்ற பொழுது எத்தனை திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்த பிறகு இப்பொழுது நீங்கள் எழுப்பிய கேள்விக்கு அப்பொழுது விடை தெரியும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்து அமைகிறேன். உறுப்பினர் ஏற்கனவே அமைச்சராகவும் இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். நாங்கள் இந்து சமய அறநிலையத் துறையின் சார்பில் 1000 கோடி அளவிற்கு பணிகளை மேற்கொள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வகுத்து தந்த பாதையிலே முன்னெடுத்து அடுத்த ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறைய மானிய கோரிக்கையில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு பணிகளை மேற்கொள்வோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் சொன்னதை செய்கின்ற, சொல்லாததையும் செய்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதற்கு ஒரு சான்று நிதிநிலை அறிக்கையிலே இறைவன் வழிபடுகின்ற திருத்தலங்கள் எதுவும் இருளிலே இருக்கக்கூடாது என்பதற்காக ஒருகாலை பூஜை திட்டத்தின் கீழ் செயல்படுகின்ற 12487 திருக்கோயில்களில் ₹130 கோடியை ஒதுக்கி இறைவனுடைய கருவறைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.